டெல்லியில் இருக்கும்போதே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வரணும்னு ஐடியா இருந்துச்சு உங்களுக்கு? ஆமாம், எனக்கு எப்பயுமே ஃபுட்டில் ஒரு பேஷன். நான் யூஎஸ்ல இருக்கும்போது கூட ஐ யூஸ் டு ட்ரை சோ மெனி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஒவ்வொரு ஸ்டேட்ஸ்லையும் ஒவ்வொன்று இருக்கு. ஆமாம் ஆமாம் ஆமாம். ஆக்சுவலாக பிரியாணி பாளையம் வந்து ஈரோடில் இருக்க ரெஸ்டாரண்ட் இல்லை? ஆமாங்க, நம்ம வந்து ஈரோடில் வந்து வி ஹாவ் 3 அவுட்லெட்ஸ் அண்ட் 1 சென்ட்ரலைஸ்ட் கிச்சன். வி ஆல்சோ ஹாவ் அ ஆல் இண்டியா டை அப் வித் இந்தியன் ரயில்வேஸ். இந்த கான்ட்ராக்ட் வித் ரயில்வேஸ் மூலமா நாங்கள் இந்தியாவில் இருக்கிற எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் வேணாலும் ஒரு கிளவுட் கிச்சனோ ஒரு டைனிங் அவுட்லெட்டோ எங்களால் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் மாடல்லையோ செல்ஃபாவோ ஓப்பன் பண்ண முடியும். எங்களால் ட்ரெயின்ஸ்க்குள்ளே போய் ஃபுட் டெலிவரியும் கொடுக்க முடியும். ஸோ இது மூலமா நாங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ தஞ்சாவூரில் இருக்கோம், திருச்சியில் இருக்கோம், விஜயவாடாலையும் இப்போ போன மாதம் தான் ஓப்பன் பண்ணுவோம். கிரேட், ஓகே. ஆமாங்க, ஸோ அடுத்து தான் உங்களுடைய புது வென்ச்சர் தான் வந்து இந்த ஆப்பா சார்? ஆமாங்க, ஒரு 4 வருஷம் ரெஸ்டாரண்ட் நடத்தினதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓனருடைய பெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னு நல்லா தெரியும். என்ன பெயின் பாயிண்ட்? பெயின் பாயிண்ட் வந்து நம்பர் 1 ஃபுட் வேஸ்டேஜுங்க. ஓகே, அளவுக்கு அதிகமாக சாப்பாடு மிஞ்சு போயிருது. மிஞ்சு போயிருது. அதாவது அது ஏன் வேஸ்டேஜ் வருதுன்னா, நம்ம எந்த ரெஸ்டாரண்ட்னாலையும் கணிக்க முடியாது நாளைக்கு எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், பிரியாணி எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும், எத்தனை கிரில் சிக்கன்ஸ் ரெடி பண்ணணும், எத்தனை தந்தூரி சிக்கன்ஸ் ரெடி பண்ணணும். ஏன்னா இதெல்லாமே டைம் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய விஷயம். நமக்கு வந்து ஒரு குத்துமதிப்பாக தெரியும், சண்டேஸ் வந்து அதிகமாக சேல் ஆகும், மண்டேஸ் வந்து கம்மியாக சேல் ஆகும். ஆனால் அந்த அதிகங்கிறது எத்தனை கேஜி, எத்தனை கிரில் சிக்கன் அப்படின்னு தெரியாதுல்ல. நீங்கள் சொல்கிறது ஒரு வேர்டான பாயிண்ட் தான், பட் இத்தனை வருஷமாக பழந்துன்னு கொட்ட போட்டேன்னு சொல்கிற அளவுக்கு இங்கே நிறைய சைனா ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க. ஒரு 25% மார்ஜின்னு வச்சு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரியாணியில் நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து 25% அதில் ப்ராஃபிட். அப்போ 10 பிரியாணி வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா 40 பிரியாணி செல் பண்ணி எடுத்த ப்ராஃபிட்டோடைய விலை வந்து இப்போ வேஸ்ட் ஆயிடுச்சுங்க. இந்த வேஸ்டேஜுங்கிறது ரொம்ப பெரிய ப்ராப்ளம். அதை சால்வ் பண்ணுற வகையில் தான் நம்ம வந்து இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லும் போது என்னோட ஐடி பேக்ரவுண்ட், டெக்னாலஜி பேக்ரவுண்ட் வந்து எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகே, என்ன ஆப் டெவலப் பண்ணி? அந்த ஆப்போட நேம் என்ன? இந்த ஆப்போட பேர் வந்து மை ஃபுட் மை ப்ரைஸ். என் உணவு நான் சொல்லும் விலையில். என்னோட உணவு என்னோட ப்ரைஸ். ஆமாம், நான் சொல்கிற ப்ரைஸில். இது வந்து எப்படின்னா, இப்போ 1200 ரூபாய்க்கு ஒரு பக்கெட் சிக்கன் பிரியாணி 4 kg பக்கெட் வந்து 7-8 பேர் சாப்பிட்ற பக்கெட் நாங்கள் செல் பண்ணிட்டு இருக்கோம். பட் பண்டிகை டைம்ஸ்ல, தீபாவளி, பொங்கல், கிறிஸ்மஸ், நியூ இயர், ரம்ஜான், பக்ரீத், இந்த மாதிரி நேரங்களில் வந்து வி கிவ் இட் அட் அ டிஸ்கவுண்ட் ரேட். இப்போ 900 சொல்லுவோம், பட் அண்டர் 3 கண்டிஷன்ஸ். கஸ்டமர் ஹேஸ் டு ப்ரீ புக், கஸ்டமர் ஹேஸ் டு ப்ரீ பே ஃபார் இட், அண்ட் அவங்க வந்து பிக்கப் பண்ணிக்கணும். இந்த 3 கண்டிஷன்ஸ் இருந்தாலும் கஸ்டமர்ஸ் அந்த சிரமத்தை ஏத்துக்கிட்டு தே யூஸ் டு ப்ரீ புக் இட் பிகாஸ் தேர் கெட்டிங் அ டிஸ்கவுண்ட்.